வெல்கம் டு கோம்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ண போறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 ஆகுது. இப்பத்துல இருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் பண்றேன் அப்படின்றத குட்டி குட்டியா உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஈவினிங் ஸ்நாக் பார்த்தீங்கன்னா சமோசா. இது வந்து கடையில இருந்து தான் வாங்கிட்டு வந்தது. ஸோ கஞ்சி எடுத்து வச்சிருக்கோம். இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு கஞ்சி போட்டு. ஸோ அதனால கஞ்சியும் எடுத்திருக்கோம். ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தக்ஷி குட்டிக்கு ஸ்டடி டைம் வந்துடும். கொஞ்ச நேரம் விளையாடுவான் இல்லை டிவி பார்ப்பான். ஒரு அரௌண்ட் 6:30 வந்து தக்ஷு வந்து படிக்க ஆரம்பிச்சிருவான். தக்ஷி குட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 ஸ்டடி டைமுக்கு வந்தாச்சு. ஸோ நாளைக்கு வந்து அவருக்கு ஹாய் சொல்கிறாரு. நாளைக்கு என்ன எக்ஸாம்மா? நாளானுக்கு என்ன எக்ஸாம் உனக்கு? இவிஎஸ் எக்ஸாம். ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து பெரிய மனுஷர் வந்து படிக்க ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ ஒரு 1 hour வந்து படிக்க வைப்பேன் அவனை. ஸோ அதுக்கு மேலே வந்து போட்டு தொல்லை பண்ண மாட்டேன். ஸோ படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதலாமா? நாளைக்கு ப்ளீஸ். ஸோ ஓகே. ஸோ அவனை படித்து முடித்த உடனே படித்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து அப்படியே டெஸ்ட்டும் எழுத வச்சுருவேன். ஸோ தட் அவங்களுக்கு வந்து மெமரியில் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் டெஸ்ட் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன்னா அவங்க அப்பா வந்து சீக்கிரமாக வந்துட்டாங்க. அதனால் ஒரு மணி நேரம் அவர் வந்து படிப்பாரா அப்படின்றதே வந்து பெரிய விஷயம்தான். ஆனால் நம்ம வந்து அமைக்கி பிடிச்சி படிக்க வச்சிடணும். இன்றைக்கி 7:30 தான் உன்னை விட போகிறேன் இன்றைக்கி. ஸோ அவனை இப்போ நாங்கள் படிக்க போகிறோம். தக்ஷித் பார்த்தீங்கன்னா நீ இப்போ ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா பாரு, நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால எனக்கும் வந்து குட்டி குட்டியாக கிச்சன் ஒர்க் எல்லாமே இருக்குது. ஸோ நாளைக்கு தேவைக்கு ரெடி பண்ணுறது, நைட் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால நான் வந்து ரெடி பண்ணுறதுக்காக வந்துட்டேன். அங்கே வந்து குட்டி வந்து அமைதியாக படிச்சுட்டு தான் இருக்கிறான். நைட் வந்து இட்லிக்கு வந்து சைட் டிஷ் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு சட்னி பண்ணலாம் அப்படின்றனால வெங்காயம் தக்காளியெல்லாம் இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசமும் பீட்ரூட் பொரியலும் தான் நான் பண்ண போகிறேன். அதனால் பீட்ரூட்க்கும் நறுக்கி வச்சிட்டேன். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம வெஜிடபிள் கட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா எல்லாமே என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பீட்ரூட்டுன்னு இல்லை, நான் மேக்ஸிமம் எல்லா காயுமே நைட்டே நறுக்கி வச்சுருவேன். ஸோ மார்னிங் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக வேலை செய்யலாம். சட்னி செய்கிறதுக்கு கடாயில் 2 spoon எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெயும் காஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 medium size வெங்காயம் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 minutes போல் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் லேசாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 medium size தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்தாச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் போல் இதையும் வதக்கிடலாம். மிளகாய் லேசாக வறுத்தாச்சு. இப்போ நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். 7-8 பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ தோலோடு தான் பூண்டு வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா தோலோடு தான் நான் போடுவேன். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டுமே ஃப்ளேவருக்காக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ரெண்டும் சேர்த்து ஒரு 1/2 கைப்பிடி அளவு தான் இருக்கும். இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி ஆற வச்சதுக்கப்புறமா சட்னி அரைச்சிடலாம். சட்னிக்கு வதக்குனதெல்லாம் ஆறிடுச்சு. மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பையும் ஆட் பண்ணியாச்சு. சட்னி இப்போ அரைச்சிடலாம். கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு தொட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்க போகுது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 ஆக போகுது. ஸோ நான் வந்து இட்லி ஊற்றியாச்சு டின்னருக்கு. ஸோ மேக்ஸிமம் நம்ம வீட்டில் வந்து 9:00 சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஸோ இது ரெடி ஆகிட்டோன்னா சாப்பிட வேண்டியது தான். சுட சுட இட்லி சட்னி சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வச்ச சாம்பார் தான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மிளகாய் பொடி. ஸோ இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டு முடித்த உடனே மீதி இருக்கிற குட்டி குட்டி வேலையை முடிச்சிடலாம். சாப்பிட்டு முடிச்சு கிச்சன் ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. சாப்பிட்ட பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. சிங்கையுமே வந்து கிளியர் பண்ணிட்டோன்னா பேட் ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கும். ஸோ மார்னிங் நம்ம வந்து கிச்சனில் வேலை செய்யும் போதும் நம்மளுக்கு வந்து எரிச்சல் இல்லாமல் இருக்கும். ஸோ கவுண்டர் டாப்பையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய ரொட்டீன் போகும் ஃப்ரெண்ட்ஸ் நைட் வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.